எல்லா புகழும் இறைவனைக்கு அஸ்லாம் அலைக்கும் அல்ஹமதுல்லா மாஷா அல்லா சுபஹான் அல்லா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சிந்தனைக்காக சில நிமிடம் இருநூறாவது பகுதி எல்லாம் வல்ல அல்லாக தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை சகோதரர்கள் சகோதரிகள் தாய்மார்கள் பெரியோர்கள் முகநூல் நண்பர்கள் உங்கள் எல்லோருக்குமே இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் சிந்தனைக்காக சில நிமிடம் பகுதி இரநூறு ஓ இந்த நேரத்தில் இந்த பயணம் எப்படி ஆரம்பித்தது அப்படிங்கிறத நான் எண்ணி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் பள்ளி படிக்கக்கூடிய மாணவியாக இருந்தப்போ பனிரெண்டாம் வகுப்பு மாணவி அப்போ நான் இப்போது முதல் தொகுப்பு சிந்தனைக்காக சில நிமிடங்கிற முதல் தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் என்னுடைய முகநூலில் நான் பதிவிட்டேன் எதனால் அப்படின்னா அதற்கு முன்னாடி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் பேச்சரங்கங்களில் தொடர்ச்சியாக நான் கலந்துக்கிட்டு இருந்தேன் பனிரெண்டாம் வகுப்பு அப்படின்னு வரும்போது படிப்பினுடைய சுமையின் காரணமாக ஒரு தொலைக்காட்சிக்கு போய் பேச முடியாத ஒரு நிலை இருந்தது அப்போது வீட்டிலிருந்தே நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்து சொல்லலாமே அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த சிந்தனைக்காக சில நிமிடம் அப்படிங்கிற பயணம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறை இருபது நாட்களுக்கு ஒரு முறை ஒவ்வொரு வீடியோவாக நான் பதிவு இருந்தேன் இப்போ மக்களுடைய வேண்டுகோளுக்கு எனங்க வாரத்தில் இரண்டு முறை என்னுடைய வீடியோக்கள் வந்துகிட்டு இருந்தது இப்போது உங்களுடைய ஆதரவின் காரணமாக சுபகானல்லாம் இன்றைக்கி தினமும் ஒரு வீடியோவை நான் பதிவு செஞ்சுக்கிட்டு வரேன் ஒரு நான்கு நான்கு மாதங்களுக்கு முன்னாடி சிந்தனைக்காக சில நிமிடம் அப்படிங்கிற நூறாவது பகுதியை நான் நிறைவு செஞ்சேன் அப்போ நான் நினச்சேன் போதும் சிந்தனைக்காக சில நிமிடம் அப்படின்னு பார்க்கும்போது நூறு பகுதிகள் அப்படிங்கிறது போதும் அப்படின்னு நான் நினைக்கும்போது இல்லைம்மா இதை நிறுத்தாதீங்க தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த ஆதரவின் அடிப்படையிலே நான் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு இன்றைக்கி இரநூறாவது பகுதி மாஷாலா இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் சென்றடைகிறது வயது வித்தியாசம் இல்லாமல் சின்ன பசங்க பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லோரும் வாட்ஸ்அப்பில் அதை பகிர்றாங்க ஸ்டேட்டஸில் வைக்கப்படுது அப்படின்லாம் பார்க்கும்போது நான் செய்யக்கூடிய ஒரு முயற்சி அது சமுதாயத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை அது பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது அது எனக்கு பெரிய மனநிறைவை எனக்கு கொடுக்குது இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லோருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எல்லாமல் அல்லா ஆகுவருக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இன்ஷா அல்லா இன்னும் இதை தொடர இது தொடர்ந்து கொண்டே இருப்பதற்காக இன்னும் அதிகப்படியான வீடியோக்களை நான் பதிவு செய்கிறதுக்கு அதற்கான அறிவையும் ஞானத்தையும் அல்லாஹ் எனக்கு கொடுக்கணும்னு எனக்காக எல்லாரும் செய்யுங்க இன்ஷா அல்லா சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் ஒரு வைர வியாபாரி அவரோட வீட்டில் எலி தொல் அதிகம் என்ன ஆகுது வைர வியாபாரி அவரோட மேசையின் மீது நிறைய விலை உயர்ந்த கற்களை வச்சுருக்கிறார் ஓ ஒரு எலி என்ன பண்ணுது தவறுதலாக அந்த மேசையின் மேலே ஏறி ஒரு வைரக்கல்லை விழுங்கிடுது இதை வைர வியாபாரி பார்த்துடுறார் வைர வியாபாரியை பார்த்தோன்னே எலி ஓட ஆரம்பிக்குது அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு கதவை சாத்திடுறாரு சாத்திட்டு உடனே எலி பிடிக்கிறவரை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறார் நான் மேசையின் மேலே வைரக்கற்களை வச்சுருந்தேன் ஒரு எலி தவறுதலாக அதை விழுங்கிடுச்சு எப்படியாவது அந்த எலி வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய என்னோடய வைரக்கற்களை மீட்டு கொடுத்துருங்களேன் அந்த கல் எனக்கு கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எலி பிடிக்கிறவர் எலி எங்கேன்னு கேட்குறாரு அந்த அறைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அரைக்குள்ள அவர் அனுப்பிச்சி வைக்கிறார் எலியை எலி பிடிக்கிறவரை பார்த்தோன்னு அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது ஒரு கட்டத்தில் அறையை விட்டு வெளியில் வந்துடுது சாலையில் இருக்கக்கூடிய எல்லா மூளைகளுக்குள்ளேயும் எலி ஓடிக்கிட்டே இருக்கு எலி பிடிக்கிறவரும் பின்னாடியே ஓடுறார் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது எலி அதோட இனத்தோட போய் சேர்ந்துருது நூற்று கணக்கான எலிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுது ஆனாலும் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது எலி பிடிக்கிறவர் அந்த வைரக்கல்லை விழுங்கி அந்த எலியை கரெக்டாக சுட்டு எடுத்துகிட்டு வர்றார் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை வந்து வைர வியாபாரிக்கிட்ட கொடுக்குறார் வைர வியாபாரிக்கு ஆச்சரியம் தாங்கலை எப்படிங்க எிதான் நூற்றுக்கணக்கான எலிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிருச்சு அப்படி போன உடனே கூட இந்த எலிதான் வைரக்கல்ல விழுங்குச்சு அப்படின்னு எப்படி சரியாக கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த எலி பிடிக்கிறவர் எப்படி சொல்கிறார் ஆமாம் எலி போச்சு நூற்று கணக்கான எலி இருக்கிற இடத்துக்கு தான் போச்சு ஆனால் என்ன பண்ணுச்சு அதோடு போய் சேராம தான் வயிறக்கல்ல விழுங்கியிருக்கேன் தான் ஆளு அப்படிங்கிறதுக்காக கூட்டத்தோடு சேராமல் தனியாக போய் நின்றுடுச்சு அது எனக்கு வசதியாக போச்சு அதனால் அந்த எலியை சுட்டு உங்களோட கல்லை நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னாரா இது எதற்காக நான் சொல்கிறேன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா புது பணக்காரங்க புதுசாக பதவி கிடைச்சவங்க புதுசாக புகழ் கிடைக்கக்கூடியவங்க திடீர்னு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் மாற்றம் தெரியும் அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் வரும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் யாரோட பழகிட்டு இருந்தாங்க அவங்களுடைய நல்ல பண்புகளெல்லாம் அப்படியே மாறி ஒரு கர்வமான நிலையில் இருப்பாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் இப்போது வெற்றி அப்படிங்கிறது என்ன எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் இருக்கிறதானே வெற்றி இறைவன் உங்களுக்கு அதிகப்படியான செல்வத்தை கொடுக்குறான் பணத்தை கொடுக்குறான் புகழினுடைய உச்சிக்கு இறைவன் உங்களை கொண்டு போய் வைக்கிறான் அப்படின்னு சொன்னால் அந்த நிலையிலும் நீங்கள் எப்படி இருந்தீங்க எப்படிப்பட்டவர்களோடு பழகிட்டு இருந்தீங்க அதையெல்லாம் மறந்து அந்த நல்ல பண்புகளையெல்லாம் நீங்கள் மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த செல்வத்திற்கோ அந்த புகழுக்கோ அழகே கிடையாது யோசிச்சு பாருங்கள்